ஜெர்மனியில் ரோலர் கோஸ்டரில் பயணித்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி. ஜெர்மனியில் உள்ள தீம் பார்க் ஒன்றில் ரோலர் கோஸ்டரில் பயணித்த பெண் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஜெர்மனியின் குளோட்டனில் உள்ள க்ளோட்டி வனவிலங்கு மற்றும் ஓய்வு பூங்காவில் கடந்த சனிக்கிழமை அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இங்கு ரோலர் கோஸ்டரில் பயணித்த 57 வயதான பெண் ஒருவர் சுமார் 26 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவசர நிலையை பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இருப்பினும் அவர் அங்கேயே உயிரிழந்ததாக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். இதனை அடுத்து பெண்மணியின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அதனை அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இதில் குற்றவியல் நடவடிக்கைகள் இருப்பதாக தெரியவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ரோலர் கோஸ்டரில் இருந்து பெண் ஒருவர் கீழே தவறி விழுந்து உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த பார்க் மூடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பார்க் நிர்வாகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விபத்திற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்பதனால் அடுத்த சில நாட்களில் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதனை எங்களால் இன்னும் மதிப்பிட முடியவில்லை. புரிதலுக்கு நன்றி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே இதுபற்றி காவல்துறையினர் நடத்திய தொடர் விசாரணையில் அந்த பெண்மணி ரோலர் கோஸ்டர் பயணத்தின் போது தனது இருக்கையின் அடுத்த முனைக்கு செல்ல முயற்சித்ததாகவும் அப்போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.